வருதே அலையாட்டம் வாக்கிங் வரும் சாக்லேட் செலையாட்டம் சர்ப்ரைஸா கிஃப்ட்கள் வந்திருக்கு சரியா கனக கிஃப்ட்கள் வந்திருக்குது யாரா இருக்கலாம்னு நீங்க கெஸ் பண்றீங்க யாரா இருக்கும் ஐடியா இல்ல சரி ஃபாரின்ல இருந்து வந்த யாரா இருக்கலாம் யார் அனுப்புவாங்க தெரியல சரி உங்க சைடுல இருந்து யாராவது அனுப்பியிருந்தா யாரா இருக்கும் வந்திருக்காதா ஒருவேளை இவ்வளவு கிஃப்ட் வந்திருக்கு உங்களுக்காக தான் வந்திருக்குது யாரா இருக்கலாம் கெஸ் பண்ணுங்க பாப்போம் சரி உங்களுக்காக வந்த கிஃப்ட்ல ஒன்னு ஒன்னா பாப்போம் உங்களுக்காக கேக் வந்திருக்குது அது மட்டும் இல்ல இன்னும் கிஃப்ட்கள் வந்திருக்குது உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் பொண்ணுக்காக வந்த கிஃப்ட் ஓபன் பண்ண கூடாது சரி இது மாப்பிள்ளைக்காக வந்திருக்கு சரியா ஓகே இது என்ன இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணலாம் ட்ரெஸ்ஸா இருக்கும் ட்ரெஸ்ஸா வந்த காடி வேற ஏதாவது வந்திருக்கா ட்ரெஸ்ஸா தான் இருக்கும் சரி ஓபன் பண்ணுங்க பாப்போம் சரி உங்களுக்காக ஷர்ட்டும் ஷார்ட்ஸும் வந்திருக்கு உங்களுக்காக என்னென்ன வந்திருக்கு வெளியில எடுங்க அப்படியே ஓகே என்னென்ன வந்திருக்கு சாரி ஸ்லிப்பர் அதோட ட்ரெஸ் வந்திருக்கு சரியா ஓகே இன்னும் கிஃப்ட்கள் வந்திருக்குது அடுத்தடுத்த பார்க்க முதல் யாரா இருக்கும் பெரும்பாலும் யார் அனுப்பியிருப்பாங்க யாரா இருக்கலாம் யாரா இருக்கும் தெரியல சரி உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் பார்ப்போமா சரி ஓகே உங்களுக்காக ஃப்ரூட் பாஸ்கெட் வந்திருக்குது சரி உங்களுக்காக பழக்கூட வந்திருக்குது ஓகே அதையும் அப்படியே பின்னுக்கு வைப்போம் சரி உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் இது பொண்ணுக்காக வந்திருக்கு சரியா கூடுதலாக பொண்ணுக்காக தான் வந்திருக்குது ஆனால் யாராக இருக்கலாம்னு கெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணலாம் யாராக இருக்கும் சரி என்ன இருக்கும்னு சொல்லல என்ன இருக்கலாம் பேக் பேக்காக வந்திருக்கு சரி ஓகே வெளியில் எடுங்க பாப்போம் சரி உங்களுக்காக ஹேண்ட்பேக் வந்திருக்கு சரியா ஓகே அது மட்டும் இல்லை உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் சரி உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்டை பார்க்க முதல் மாப்பிள்ளை இப்போ யாராக இருக்கலாம் தெரியல யோசிங்க பாப்போம் பொருள் இருக்கா பொருள் தான் வந்திருக்குன்னு வச்சா யாராக இருக்கும் பொருளை உள்நாட்டிலேருந்து வந்திருக்கலாம் கனடாவில் யார் இருக்காங்க மிஸ்வரா அவங்களோட பேர் எங்கே இருக்காங்க கனடா சரி உங்களோட சைட்டில் ஐடியா இல்லை சரி உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் சரி இது என்ன இருக்கலாம் என்னவா இருக்கும் ஐடியா இல்லை செடி வந்திருக்கா சரியா இருக்குமா ஓப்பன் பண்ணி பாப்போமா ஓப்பன் பண்ணுங்க பாப்போம் Thank you.
உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட் பாப்பமா என்ன வந்திருக்குன்னு சொல்லி. சரி, இதுக்குல ஒரே ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. சரியா, ரெண்டு பேருக்காகவும் சேர்ந்த மாதிரி வந்திருக்குது. இதை வாங்குங்க, வாங்கி கெஸ் பண்ணுங்க என்ன இருக்கும்னு. ஆனால் என்ன இருக்கும்? வாட்சர். வாட்ச் அவங்க சொன்னதுக்கு எடுத்து சொல்கிறீங்களா? ஆனால் வாட்சர் இல்லை, அதுக்குள்ள ரிங் ரிங் இல்லை. ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். சரி, காசு வந்திருக்கு, வழியில் எடுங்க அப்படியே. சரி, எவ்வளவா இருக்கும்? எவ்வளவு மாதிரி இருக்கு? கணக்கு காசு வந்திருக்கு கல்யாணம் ஒரு கிஃப்டா? 50,000. இல்லாடி அதை விட கூட வந்திருக்கா? 50? இல்லாடி அதை விட குறைவா வந்திருக்கா? சரி, உங்களுக்காக எவ்வளவு வந்திருக்க நீங்க எண்ணுங்க பாப்போம். அவளை ஓகே, எவ்வளோ வந்திருக்கு? 50. சரி, உங்களுக்காக 50,000 ரூபா காசு எல்லாம் அனுப்பியிருக்காங்க. இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது கிஃப்ட். சரியா, அதை பார்க்க முதல் ஃபைனலாக நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்காக என்ன வந்திருக்கு கிஃப்ட் யாராக இருக்கும்? யாராக இருக்கலாம்? உங்களோட ஃபேமிலியிலேருந்து யாரை அனுப்பியிருப்பாங்க? பொருளிலேருந்து ஒரு வேலை இங்கேருந்தும் வந்திருக்கும். உங்களோட ஃபேமிலியில் ஒரு ஆளை சொல்லுங்கள், அவங்களோட ஃபேமிலியில் ஒரு ஆளை சொல்லுங்கள். யார்? அதான் லாஸ்ட் கிஃப்டில் யாருன்னு சொல்லியிருக்கு. ஓகேயா? சரியா, அதுக்கு முன்னாடி யாராக இருக்குமோ நீங்கள் சொல்லணும். சரி, ஸ்ரீலங்காவில் யார்? வினோத். யார் அது? ஓகே, வேறு தெரியல. சரி, உங்களுக்காக வந்து அடுத்த ஸ்பெஷலான கிஃப்டை பார்ப்போம். சரியா, ஓகே, ஒன்று மாப்பிள்ளைக்கும் ஒன்று பொம்பளைக்கும் வந்திருக்கு. ஓகே, இது மாப்பிள்ளைக்கு, அடுத்தது பொண்ணுக்கு. இதை என்னவா இருக்கலாம்? ரிங்காக இருக்கலாமா? அது பேர் ஏதாவது வந்திருக்கா? ரிங்காக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குங்க. அப்படியா? சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ரெண்டு பேருக்காகவும் கோல்ட் ரிங் வந்திருக்கு. ரெண்டு பேருமே அப்படியே மாற்றிக்கொள்ளுங்க, அதை ஓப்பன் பண்ணுங்க மாப்பிள்ள. ஓகே, நீங்கள் அவங்களுக்கும் அப்படியே மாற்றிக்கொள்ளுங்க மோதிரத்து. சரி, உங்களுக்காக இவ்வளோ கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. சரியா, என்னும் அனுப்பியிருக்காங்க, யாராக இருக்கும்? சரி, யாராக இருக்கலாம்? சிஸ்டர். ஃபேமிலி. எதனால் அவங்களா இருக்கலாம்னு கெஸ் பண்ணுறீங்க? ரிங்கை வச்சு. அப்படியா, அதனால் அவங்களா இருக்குமா? ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். சரி, உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு. சரியா, சரி, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அதையும் பார்த்துட்டு யாருன்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகே, இதை அப்படியே ஓப்பன் பண்ணுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. சரி, உங்களோட ஃபோட்டோவை ஃப்ரேமாக வந்திருக்கு. சரியா, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது வேறு யாரும் இல்லை, உங்களோட ஃபேமிலி, அப்பா அம்மா தங்கச்சின்னு சொல்லி மூணு பேரும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, எதிர்பார்த்தீங்களா அவங்கள்ட்டேருந்து இவ்வளோ பெரிய கிஃப்ட் ஒன்று வர மாட்டேங்குது? என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு? தேங்க்யூ. ஓகே, பிடிச்சிருக்கா? சரி, உங்களோடவே அவங்க இருந்து சர்ப்ரைஸாக செய்யணும்னு ஆசைப்பட்டு இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 50,000 ரூபா காசு தொடக்கம், இவ்வளோ கிஃப்ட் வந்திருக்கு. சரியா, ஹாப்பி தானே ரெண்டு பேரும்? சரி, ஓகே, உங்களுக்கு மிக்கி சார்பாகவும் பவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் உங்களோட ஃபேமிலி சார்பாகவும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, வெல்கம்.